ஒரு அடர்ந்த காட்டில் ரொம்ப கலர்ஃபுல்லான சிங்கம் ஒன்று இருந்தது. அந்த சிங்கம் தான் அந்த காட்டுக்கே ராஜா. காட்டில் இருக்க எல்லா விலங்குகளையும் சிங்கம் தான் கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தது. காட்டில் இருக்க எல்லா விலங்குகளும் சிங்கத்தோட ராஜ்யத்தினால எந்த குறையும் இல்லாமல் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்துச்சுங்க. ஒரு நாளைக்கு காட்டில் இருந்த குரங்கு, மான், அப்புறம் முயல்குட்டி மூணும் கண்ணாமூச்சி ஆடலான்ட்டு டிசைட் பண்ணிச்சுங்க. அப்போது குரங்கும் முயல்குட்டியும் போய் ஒளிஞ்சுக்குச்சு. மான் முயலையும் குரங்கையும் தேடி தேடி சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ மான் இப்படி சொல்லுச்சு, குரங்கு சகோதரா, முயல்குட்டி, ஓ முயல்குட்டி, எங்கே ஒளிஞ்சிட்ருக்கீங்க? வேம்ப மரத்து பின்னாடியா இல்லை மாங்காய் மரத்து பின்னாடியா? சரிதான், நீங்கள் எங்கே ஒளிஞ்சிருந்தாலும் நான் கண்டுபிடிச்சிருவேன் உங்களை. உங்களை தேடி நான் வந்துட்டிருக்கேன். அப்படின்னா எங்களை கண்டுபிடி. அப்படி முயல் ரொம்ப சத்தமாக சொல்லிட்டு அது இருந்த மரத்துலேருந்து இன்னொன்று மரத்துக்கு குதிச்சு குதிச்சு போச்சு. முயல் சகோதரா, நீ எங்கே இருக்கன்னு நான் கண்டுபிடிப்பேன். நீ தெரியலனாலும் உன் குரல் தான் எனக்கு கேட்டுச்சே. அந்த முயலை வேணால் நீ எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவேன். ஆனால் இந்த குரங்குனா எங்கே இருக்கேன்னு உன்னால் கண்டுபிடிக்க முடியாதே. அப்படின்னு குரங்கு ஒரு மரத்து மேலே இருக்க கிளையில் உட்காந்துக்கிட்டு கத்திக்கிட்டு இருந்துச்சு. அப்போ மான், குரங்கு நண்பா, உன் குரல் கூட எனக்கு கேட்குது, நான் உன்னை கண்டுபிடிப்பேன் கண்டிப்பாக. அப்படி மான் அவங்க குரல் கேட்குற இடத்துக்கு அவங்கள தேடி போச்சு. இதை பார்த்த குரங்கு முயலும் உஷாராகி அங்கே இங்கேன்னு மான் கண்ணில் படாமல் வேற மரத்துக்குன்னு தாவி குதிச்சு ஒளிஞ்சிட்டு இருந்துங்க. இவங்கள தேடி 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 மான் கடைசியில் ஒரு குகை முன்னாடி போய் நின்றுச்சு. அப்போ அது, ஓய் முயல் குட்டி, குரங்கு, நீங்கள் எல்லாரும் இந்த குகைக்குள்ளே தானே ஒளிஞ்சிட்ருக்கீங்க? நான் உங்களை கண்டுபிடிச்சிட்டேன், நீங்கள் இங்கே தானே இருக்கீங்க, நான் இப்போ உள்ளே வரேன். அப்படி மான் குகைக்குள்ளே போயிட்டு இருந்ததை பார்த்துட்டு குரங்கும் முயலும் இப்படி கத்துச்சுங்க. ஐயோ மான் நண்பா, அந்த குகைக்குள்ளே போயிடாத. ஐயோ நண்பா நில்லு, மான் நண்பா நில்லு, போகாத. அப்படி குரங்கும் முயலும் கத்து கத்துன்னு கத்திட்டு இருந்துச்சுங்க. அது எல்லாமே மானோட காதில் விழலை. மான் பாட்டுக்கு அந்த பழஞ்ச குகைக்குள்ளே ஓடி போயிடுச்சு. பார்த்தா அந்த குகையில் ஒரு கூடை இருந்துச்சு. மான் நினச்சிது அங்கே முயலும் குரங்கும் ஒளிஞ்சிட்ருக்குன்னு. உடனே காலால் அந்த கூடையை எட்டி உதச்சிது மான். கூடை வெளியே வந்ததும் அதுலேருந்து ஒரு பெரிய பாம்பு சீரை வந்தது. அது படம் எடுத்து காட்சி கொடுத்துச்சு மானுக்கு. பாம்பை பார்த்ததும் மான் கத்திக்கிட்டே ஓடி வந்துச்சு. ஐயோ பாம்பு, ஐயோ பாம்பு, எல்லாரும் ஓடுங்க ஓடுங்க அப்படின்னு மான் கத்துறத கேட்டுட்டு குரங்கு மான் கிட்டே இப்படி கேட்டுச்சு. என்ன மான் நண்பா சொல்ற, உண்மையிலே நீ சொல்ற மாதிரி அந்த குகைக்குள்ள பாம்பு இருக்கா என்ன? ஆமா, நான் உண்மையதான் சொல்றேன். ஆமா, அந்த குகைக்குள்ள பெரிய பாம்பு இருக்கு, வாங்க உடனே இங்கிருந்து ஓடலாம் அப்படின்னு மான், முயல், குரங்கு ஐயோ பாம்பு ஐயோ பாம்புன்னு கத்திக்கிட்டே அங்கேருந்து தெரிச்சு ஓடி போயிடுச்சுங்க. இதை பார்த்தா குகைக்குள்ளே இருந்த பாம்பு இப்படி சொல்லுச்சு. ஆஹா, இவ்வளோ நாள் நம்ம அந்த கூடைக்குள்ளே அடைஞ்சிட்டு இருந்ததுனால அப்பப்பப்பப்பா என்ன சலிப்பாக இருக்கு. முதல்ல வெளியே போய் சுற்றி ஏதாவது ஆகாரம் கிடைக்குதான்னு பார்க்கணும் அப்படின்னு அந்த பெரிய பாம்பு குகைக்குள்ளேருந்து காட்டுக்கு வந்துச்சு. காட்டில் ஏதாவது சாப்பிட கிடைக்குதான்னு பார்க்கும்போது ஒரு பெரிய மாடை டிளவக்குன்னு முழுங்கிடுச்சு. இதை பார்த்த மற்ற விலங்குகள் எல்லாம் பயந்து போய் அந்த கலர்ஃபுல் சிங்கராஜா கிட்டே போய் விஷயத்த சொன்னாங்க. கலர்ஃபுல்லான சிங்கராஜா பாம்பு கிட்டே பேச போனார். ஏ பெரிய பாம்பே, அனாவசியமாக நீ ஏன் காட்டுக்குள்ளே வராத? ஒழுங்கு மரியாதையாக இங்கேருந்து ஓடி போயிடு, இல்லைனா உன் கதையை நான் முடிச்சிருவேன். நீ தான் அந்த கலர்ஃபுல் சிங்கராஜாவா? இங்கே பாரு சிங்கராஜா, நான் இவ்வளோ நாள் அந்த கூடையில் அடைஞ்சிட்ருந்தேன், இப்போ நான் ஹாயாக சுத்துறேன், எல்லாம் பசிச்சது மாடை சாப்பிட்டுட்டேன். இங்கே பாரு சிங்கராஜா, இன்னிலேருந்து காட்டில் இருக்க ஏதாவது ஒரு விலங்கு தினைக்கும் எனக்கு ஆகாரமாக ஆக போகிறாங்க, அதை நீங்களே எந்த விலங்குன்னு டிசைட் பண்ணிக்கோங்க அப்படின்னு பாம்பு சொன்ன உடனே சிங்கராஜாக்கு பயங்கரமா கோபம் வந்து கத்துனாரு. எவ்வளோ தைரியம் உனக்கு, ஏன் முன்னாடியே ஏன் காட்டுல இருக்க விலங்குகளை சாப்பிடுவேன்னு சொல்றியா? இரு, நான் உன்னை என்ன பண்றேன்னு நீயே பாரு. கோபப்பட்ட சிங்கராஜா
ஒரே பாயா அந்த பாம்பு மேல பாஞ்சாரு. அவரோட நகங்களால பாம்பை கொல்ல முயற்சி செஞ்சாரு. பாம்பும் சொயின்னுட்டு அப்படியே கீழே விழுந்துருச்சு. அப்போ பாம்பு இறந்துருச்சுன்னுட்டு சிங்கராஜாவும் நினைச்சாரு. காட்டில் இருக்க விலங்குகள் எல்லாவும் ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. சிங்கராஜாவை நினச்சி சந்தோஷப்பட்டாங்க. அப்போ திடீர்னு பாம்பு எழுந்திருச்சு, புஸ்ஸுன்னுட்டு சிங்கராஜாவை அதோட விஷப்பல்லால் தாக்கிடுச்சு. சிங்கராஜாவுக்கு நொற தள்ள ஆரம்பிச்சுது. அவர் இறந்து போயிட்டாரு, துடிச்சு துடிச்சு இறந்தாரு. இதை பார்த்த எல்லா விலங்குகளும் ரொம்பவும் பயந்து போயிருந்ததுங்க. பாம்பு சண்டை போட்டு சண்டை போட்டு ரொம்ப டயர்டாகி குகைக்குள்ளே போய் ரெஸ்ட் எடுக்கலான்ட்டு பாம்பு குகைக்குள்ளே போயிடுச்சு. வேற எதுவுமே பண்ண முடியாததுனால இறந்து போன சிங்கராஜா முன்னாடி எல்லா விலங்குகளும் அழுதுட்டு இருந்துச்சுங்க. இப்படி பேசுச்சுங்க. என்ன காரியம் பண்ணிருக்க மா நண்பா, உன்னோட வேலையால நமக்கு இருந்த நல்ல சிங்கராஜாவை நம்ம இழந்துட்டோமே. யான நண்பா, இந்த மான் மட்டும் இதுக்கு காரணம் கிடையாது. இதோ இதோட ஃப்ரெண்ட்ஸான குரங்கு முயலும் இதுக்கு காரணம்தான். இந்தங்க மூணுத்தால தான் இன்றைக்கு நம்ம சிங்கராஜாவை எழுந்து காட்டில் இருக்க எல்லாரும் அழுதுட்ருக்கோம் அப்படின்னு நிறைய சொல்லிட்டு இருக்கும் போது, மானத்திலேருந்து பறந்துட்டு இருந்த ஒரு கழுகு ஒன்று விலங்குகள் இருக்கிற இடத்துக்கு வந்து எல்லார்கிட்டையும் இப்படி சொல்லிச்சு. எல்லாரும் அழாதீங்க, யாரும் வருத்தப்படாதீங்க. நம்ம எல்லாரும் இந்த வருத்தத்துலேருந்து மீண்டு வரணும். சிங்கராஜாவுக்கு மறுபடியும் உயிர் வரணும்னாலும் நம்ம அந்த விஷ சர்ப்பத்துக்கிட்டேருந்து தப்பிக்கணும்னாலும் ஒரே ஒரு வழி தான் இருக்கு. அது நம்ம நதிக்கிட்ட இருக்க மேஜிக் படிக்கட்டுகள். என்ன சொல்ற கழுகு, மேஜிக் படிக்கட்டா? ஆமா, நான் சொல்ற எல்லாம் உண்மைதான். இவ்வளோ நாள் நீங்க பார்த்துட்டு இருந்தது சாதாரண படிக்கட்டு இல்லை, அது மேஜிக் படிக்கட்டு. நம்ம சிங்கராஜாவை நம்ம காப்பாத்தணும்னா நம்ம கலர்ஃபுல்லான சிங்கராஜாவை கொண்டு போய் அந்த படிக்கட்டில் வச்சு எல்லாரும் சேர்ந்து அவருக்காக பிரார்த்தனை பண்ணணும். கண்டிப்பாக அவர் உயிரோடு வருவார் அப்படின்னு அந்த வயசான கழுகு சொன்ன உடனே மான் முயல் கருங்கு மூணும் இறந்து போன கலர்ஃபுல் சிங்கராஜாவோட உடம்பை தூக்கிட்டு வந்து அந்த மேஜிக் படிக்கட் மேலே வச்சுதுங்க. அதுக்கப்புறம் இதுங்க மூணும் சேர்ந்து கலர்ஃபுல் சிங்கராஜாக்காக வேண்டிக்குச்சுங்க. கொஞ்சம் நேரம் கழித்து மேஜிக் படிக்கட்டில் இருந்து நிறைய சக்தி வாய்ந்த கதிர்கள் வந்தது. அது எல்லாம் உற்பத்தி ஆகி சிங்கராஜா உடம்புக்குள்ளே பூந்துச்சு. சிங்கராஜா ஒரு பெரிய மிருகமாக மாறினார். ஒரு பெரிய மிருகமாக மாறி அங்கேருந்து கிடுகிடுன்னு ஓடி போய் அந்த பாம்பு இருக்க குகைக்கு போய் பாம்பை லவக்குன்னு பிடிச்சிட்டு வந்து இப்படி அப்படின்னுட்டு வீசி வீசி எரிஞ்சார். அதுக்கப்புறம் ஒரே தூக்கா தூக்கி போட்டார் பாம்பை. பாம்பு நதியில் போய் விழுந்துச்சு. எல்லா விலங்குகளும் பாம்பு கங்கை நதியோடு சேர்ந்துருச்சு, இனி அது இங்கே வராதுன்னுட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அந்த பெரிய விலங்காக இருந்த சிங்கராஜா கலர்ஃபுல் சிங்கராஜாவாக மறுபடியும் மாறினார். ஐ அம் பேக். நீங்கள் யாரும் எதுக்கும் வருத்தப்பட தேவையில்ல, இனி நமக்கு எந்த கவலையும் வராது. இதை கேட்டு அங்கே இருந்த எல்லா விலங்குகளும் கலர்ஃபுல் சிங்கராஜாக்காக கைத்தட்டினாங்க.